நானும் ரசகுல்லா செஞ்சு செஞ்சு பார்க்குறேன் எனக்கு வந்து சூப்பராகவே வர மாட்டேங்குது அந்த பேக்கரி ஸ்டைலில் வரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ நண்பா ரசகுல்லா செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக சிம்பிள் டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் லெமன் வந்து எடுத்துக்கங்க நீங்கள் வந்து வினிகர் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பேட் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அவுட்புட்டே உங்களுக்கு வராது அது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திங்கனா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சால் மாட்டுப்பால் எடுத்துக்கோங்க பொங்கி வர டைமில் ஏஸ் விஷல் வந்து நீங்கள் வந்து லைம் லைட்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு பால் தனியாக பன்னீர் தனியாக வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் ஸ்பெஷல் மில்க் மேடு யாருக்கு தெரியும் தெரியாது மில்க் மெய்டுங்கிறது வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் பேக்கரி ஸ்டைலில் உங்களுக்கு வரும் இதுதான் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் மில்க் மேட் போட்டு தான் கொஞ்சூண்டு வந்து கான்ஃப்ளவர் ஊற்றி நீங்கள் பசைஞ்சாலும் பசையலாம் இல்லை மில்க் மேட் மட்டுமே போதும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஊற்றி பசைஞ்சு பால்ஸ் பிடிச்சிடலாம் நீங்கள் வந்து ஆஃப் லிட்டருக்கு ஆறு ஆறு தான் வரும் பால்ஸ் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா வாங்க ஜீரோ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம் ஜீரோக்கு வந்து ஒன்றும் இல்லை கொஞ்சூண்டு வாட்டர் கொஞ்சூண்டு வந்து ஏலக்காய் போட்டுக்கோங்க ஸ்மெல்லு நல்லா வரும் அதில் அதிலே வேக வச்சுருங்க சக்கரை போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணலாம் நண்பா அவ்வளோதான் சிம்பிள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்